கல்லூரியில் படிக்கிறேன். 3ஆம் ஆண்டு கணிதவியல் படிக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வீரம். ஒரு ஒரு காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்துட்டு இருக்கு, சரியா? அப்போ அந்த சிங்கம்னாலே எப்படி இருக்கும், எல்லா காட்டு மிருகங்களோட ராஜா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் எல்லா காட்டு விலங்குகள் எல்லாத்தையுமே வந்து அது வந்து அடிச்சு சாப்பிடக்கூடிய குடம் தான் எப்பவுமே சிங்கத்துக்கு இருக்கும். அந்த மாதிரி எல்லா விலங்குகளையும் அது வந்து கொண்டு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது எல்லா விலங்குகளும் நினைக்குது, இது என்ன, இதுவே எப்போ பார்த்தாலும் நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய விலங்கு இனங்கள் அனைத்துமே அழிஞ்சு போயிடும். அப்போ காட்டில் விலங்குகளே இருக்காதே அப்படின்ட்டு வந்து எல்லாமே வந்து கவலைப்படுது. எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்காங்க, சிங்கத்துக்கிட்ட டைரக்டர் நம்ம போய் பேசிடலாம் அப்படின்னு வந்து பேசும்போது, நீ தினமும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்களே உங்களை தேடி வரோம், நீ எங்களை கொண்டு சாப்பிட்ரு, நீ வந்து அடித்து கொள்றதுனால நிறைய உயிர் சேதம் ஏற்படுது, நாங்கள் எல்லோரும் எப்பவும் பயத்திலே இருக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுது. அப்போ வந்து சிங்கன்னு சொல்லிச்சு, ஆ சரி பரவாயில்ல, நான் வந்து உங்களை தேடி வர வேண்டாம், நீங்களே தான் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன அப்படின்ட்டு அந்த சிங்கமே ஒத்துக்குச்சு. இதே மாதிரி தினமும் ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தரையும் அனுப்பி வைப்பாங்க. முதல்ல எப்படின்னா நமக்கு யாருக்காவது ஒருத்தங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தேவையில்லாத கழிஞ்சு போன விஷயங்களை நம்ம கொடுப்போம். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மிருகங்கள் என்ன ஒரு முடிவெடுக்காங்க அப்படின்னா, முதல்ல வயசான மிருகங்கள் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் போட்டோம் அப்படின்ட்டு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. அடுத்து அப்படி இப்படி போக போக அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு நோய்வாய்ப்பட்ட மிருகங்கள்லாம் போகட்டும், நல்ல மிருகங்கள் நம்ம வச்சுக்கலாம், நோய்வாய்ப்பட்ட மிருகங்கள் எல்லாம் போட்டோம், அது வந்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு, எல்லா மிருகங்களும் தீர்ந்து போச்சு. கடைசியில் நல்ல மிருகங்கள் இருந்துச்சு, அந்த நல்ல மிருகங்களையும் அதுக்கிட்ட கொடுத்து தானே ஆகணும், இல்லைன்னா அது வந்து கொன்றோம். அதனால ஒரு நாள் ஒரு முயல் வந்து வீரமாக இதுக்கு வந்து ஒரு முடிவெடுத்துச்சு. ஒரு முயல் வந்து ஒரு முடிவெடுத்துச்சு, நாம் போய் இந்த விஷயங்களெல்லாம் இனிமேல் நடக்க விடக்கூடாது, நம்மளுடைய இனத்தை நாம் தான் பாதுகாக்கணும் அப்படின்ட்டு வீரமாக போச்சு. போகிற வழியில் அது வந்து வேணுக்குனே தாமதமாக போயிட்டு இருந்துச்சு. சிங்கத்துக்கு அங்கே என்னன்னா ரொம்ப பசி, அது வந்து தாங்க முடியல, ரொம்ப கோபத்தில் இருக்குது. அப்போ அந்த சிங்கத்திட்ட வந்து அந்த முயல் சொல்லுது, சிங்கராஜாவே, நாங்கள் மொத்தம் 5 பேர் உங்களுக்காண்டி அனுப்பி வைக்கப்பட்டோம், ஆனால் என்ன பண்ணுறது, வர வழியில் ஒரு கிணறு ஒரு குகை இருந்துச்சு, அந்த குகையில் இருந்த சிங்கம் ஒன்று, நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா, உங்களுடைய முட்டாள் ராஜாவை என்னிடம் வர சொல், நான் உன்னை அனுப்பி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. நான் தான் எங்கள் முயல் ராஜா, அந்த முயல் சொல்லிச்சு, நான் தான் எங்கள் ராஜா மிகவும் பசியில் இருப்பார், எங்களை எப்படியாவது அனுப்பி வச்சுருங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு வந்து சிங்கத்துக்கிட்ட சொல்லிடும். அடுத்த சிங்கம் அதை தேடி போகும், அந்த என்னையே முட்டாள்னு சொன்ன அந்த ராஜா யார் அப்படின்னு நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி போகுமா அங்கே. அப்போ அங்கே வந்து ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணறு காட்டி இந்த கிணத்துக்குள்ளே தான் உங்களை பார்த்ததோடு அந்த கிணத்துக்குள்ளே வந்து சிங்கம் ஒழிஞ்சிக்கிட்டு பாருங்களேன் அப்படின்ட்டு வந்து முயல் வந்து அந்த சிங்கத்திட்ட சொல்லும். கிணத்துக்குள்ளே எட்டி பார்த்தபோது சிங்கம் அந்த இந்த காட்டோட ராஜாவான சிங்கம் கேட்கும், கிணத்துக்குள்ளே எட்டி பார்க்கும்போது அதோட பிம்பம் அதுக்கு தெரியும். அப்போ உள்ளே ஏதோ ஒரு சிங்கம் இருக்குது அப்படின்னு அதுக்கு தெரிய வந்துருச்சு. திருப்பி கேட்குது, யார், என்ன முட்டாள்னு சொன்ன சிங்கம் நீதானா அப்படின்னு கேட்குது.